ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி குடும்பம். இன்னைக்கு வந்து சுவையான சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாதனே பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி எல்லாம் போட்டுக்கோங்க. சோம்பு, எல்லா சோம்புலாம் நல்லா சவந்தடும். நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு மூணு பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன், ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். ரெண்டு வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் அரைச்சி சேர்த்துக்கணும். ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன், ஒன்றாவே வதக்கிடலாம். நம்ம வெங்காயம், தக்காளி, உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா கொஞ்சம் ஸ்மெல்லு போனவுடனே நம்ம வந்து அரைச்சி வச்சோல வெங்காயம், தக்காளி அதே சேர்த்துக்கலாம். ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. எல்லாமே சேர்த்து அப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துக்கிறேன், ஒரு அரை கிலோ சிக்கன் இருக்கும். நல்லா வதக்குங்க, சிக்கன் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டு வதக்கிடுறேன். அப்போ தான் நீச்சல் ஸ்மெல்லாம் எதுவும் வராமல் இருக்கும் உங்களுக்கு சிக்கனில். அதே மாதிரி கழுவும்போதும் நீங்கள் வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கோங்க. ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சிக்கன் குழம்பு மசாலா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம குழம்பு தூள் இருக்குங்களே அது சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. சும்மா ரெண்டு வதக்கு வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப டீப்பாக வதக்கக்கூடாது, நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா இருக்காது, அது டேஸ்ட்டு மாறிடும். நான் ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக நான் வந்து ஸ்டீம் அடங்கினோடனே தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு கொதிக்கணும். ஏன் நம்ம வந்து ஃபஸ்ட்டே தேங்காய் அரைச்சி ஊற்றலைன்னா அது தேங்காய் நேரம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதனால தான் நம்ம ஸ்டீம்லாம் வந்து அடங்கிட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணுறோம்ல, அப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு குழம்பு. கொத்தமல்லி தூவிட்டு ஒரு கொதி கொதித்தவுடனே நம்ம இறக்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.